என் மனசில் உள்ள பார்த்து ஒவ்வொருத்தருடைய குரலும் வித்தியாசமா இருக்கும் சில பேர் எப்பயுமே சத்தமாக பேசிட்டு இருப்பாங்க எனக்கு திண்டுக்கல்ல ஒரு அதிகாரி இருந்தார் கல்வி அதிகாரி அவர் ஆபீஸ்ல இருக்காருங்கிறது ஒரு நாலு கட்டிடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஏ லீவ் எடுத்துட்டே உனக்கு எத்தனை நாள் இங்க இருக்க சொன்னது அந்த பைல் எடுத்துட்டு வாங்கா முனியாண்டிய ஏ முனியாண்டிய அப்படிம்பாரு பெரிய அதிகாரி அவர் அங்கே இருக்காருங்கிறது பதினஞ்சு கட்டடத்துக்கு கேட்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் நம்ம அதிகாரி உட்காந்துருக்காரு போல இருக்குது ட்ரெயினுக்கு பாட்பாரத்துக்கே அம்புட்டு பேத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன் வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு அன்றைக்கி ஒருத்தன் பஸ்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆ ஆமாப்பா ஆ சொல்லு என் வீடு தானே தெரியாதா பிள்ளையார் கோயிலுக்கு அது என் பேர் போட்டு எழுதியிருக்கேன் தங்க வேலையே வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு எழுதியிருக்கேன் வீட்டில் என் வீட்டுக்காரமாக கல்யாணத்துக்கு போயிருச்சே என் மக பதினெட்டு வயது பிள்ள வீட்டில் தனியாக தான் இருக்குது எங்கே பஸ்ஸில் உட்காந்து கத்திகிட்ருக்கேன் சாவியை புள்ளையார் படத்தில் மாட்டியிருக்கேன் நீ போய் கேட்டீங்கன்னா ஐம்பது ரூபா எடுத்து கொடுப்பேன் வாங்கிட்டு வந்துடு பீரோச்சாவியை புள்ளையார் படத்தில் மாட்டியிருக்கேன்ட்டு அறுபது பேர் உட்காந்துருக்கேன் பஸ்ஸில் இருக்கேன் புள்ளையார் படத்தில் மாட்டியிருக்கேன் நீ போய் கேளு என் மக தனியாக தான் யாருக்கு நீ போய் கதவை தட்டு திறக்கேன் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஒரே மனநிலையில் யாருப்பேன் ஆகா நம்மளை கூப்பிட்டு சொல்கிறானப்பா வீட்டில் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அது எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறத விட வீட்டில் பதினெட்டு வயது புள்ள தனியாக இருக்குன்னு வேற சொல்கிறானே அப்படின்ட்டு ரெண்டு பேர் பிளான் பண்ணிட்டேன் மாப்பிள்ள பீரோவை நீ பார்த்துக்க பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் கிளம்பிட்டானுங்க எந்த விஷயத்த சத்தமாக பேசணும் எந்த விஷயத்த மெதுவாக பேசணும் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஒரு கல்யாண வீட்டில் வாழ்த்துறை வழங்குறப்ப சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்குது இந்த மன மக்களை நான் எதற்காக வாழ்த்துகிறேன் என்று பார்க்கிற பொழுது அப்படின்னா வேணாமடா வேணாம்டா இவனை முதல்ல உட்கார சொல்கிறா ஏண்டா தான் ஊட்டிக்கு டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கேன் இவன் என்னமோ மெரட்டினா இந்த பிள்ளை நான் எப்படி தொடுறது எப்படி ரூமை போட்டு நான் தங்குறது யாரா இவனை கூட்டு வந்தது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்க அப்படின்ட்டு அவன் மனைவிகிட்ட லவ் பண்ணுறப்ப கூட அப்படி தான் பேசுவேன் ஒன்னே நான் பதினோரு மணிக்கு வந்து மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வந்து தர்றேன் நைட்டு ஒன்றரை கத்திக்கிட்டு இருக்கேன் வீட்டில் பக்கத்தில் இருக்கேன் ஏண்டா அல்வா மல்லிகை பூவையும் பேசுகிறதுக்கு ஒன்றரை மணிக்கு இப்படியாடா பேசுவேன் அப்படின்னு அந்த இடத்துல மெதுவாக பேசினேன் காதலிக்கிட்ட மனைவி கிட்டே ரகசியமாக தனிப்பட்ட கருத்தை சொல்கிறப்ப அமைதியாக பேசினேன் அதாவது உன்னை பார்த்தாலே எப்படி இப்படி இருக்க இந்த ப்ளூ கலர் சேலை உனக்கு இருக்க உனக்கு மாதிரி இப்படிலாம் யாருக்குமே அழகாக இருக்காது இதை வந்து மெதுவாக தான் சொல்லணும் அதை விட்டுவிட்டு இந்த ப்ளூ கலர் சேலை உனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படியே நான் என்னத்தை சொல்கிறது நீ அன்னைக்கு ஒரு சோப்பு கலர் சேலை கட்டியிருந்த ரோட்லேயே ஒன்றிய அப்படின்னாக்கா பக்கத்தில் திருக்கு திருக்குப்பையில குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு ரோட்டில் நின்று இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு இரங்கல் உரை ஒரு ஆள் சத்து போயிட்டேன் அவனுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் அண்ணன் அவர்கள் மிக சிறந்த ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் இந்த ஊருக்கே அவர் மிக நல்ல காரியங்களை செய்தார் அவருடைய இழப்பு என்பது இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்வதில் இப்படித்தான் பேசினேன் அதை விட்டுவிட்டு அண்ணனவர்கள் ஏன் செத்து போனார்கள் அவர்கள் இறந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவர் வாழ்ந்த செத்தவன் எந்திரிச்சு வந்துட்டு போனான்டா ஏண்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்ட்டு இரங்கல் தீர்மானம் இரங்கல் உரை திருமணத்தில் வாழ்த்துறை அதுக்கு ஒரு குரல் இருக்கு அமைதியாக ரகசியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம பேச முடியாது